ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கிறதுனால எப்படி இது ப்ரெக்னென்சியை டிலே பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் இதோட சிம்டம்ஸ் என்ன, எதனால் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் வரலாம், அண்ட் ஒரு டியூப் மட்டும் பிளாக்காக இருந்துச்சுன்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ஓவரி, எக்கு, ஸ்பேம், யூட்ரஸோட வால், இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் கூட. இது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கும் உங்களோட பார்ட்னர்ட்டிருந்து உங்களோட வெர்ஜினல் மூலமாக உள்ள வரக்கூடிய ஸ்பேமும் மீட் ஆகி கரு உருவாகிறதே இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான். உங்களுக்கு எக்கு ஓவரியிலிருந்து இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரும், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேமும் இந்த இடத்துக்கு வரும். வந்து இந்த இடத்துல அது வந்து மீட் பண்ணி குவாலிட்டியான ஸ்பேமாக இருக்குது, குவாலிட்டியான எக்காக இருக்கிற பட்சத்தில் ரெண்டும் ஒரு குவாலிட்டியான ஒரு கருவாக வந்து உருவாகும். ஸோ இது உருவாகி இங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது வந்து உங்களோட யூட்ரஸோட வால் சைடு அது போய் அது வந்து பதியும். அதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன்னு சொல்கிறோம். அதாவது ஓவுலேஷனுக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நடக்கும். இதுதான் அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அடி வயிறு இல்லை உங்களோட வெர்ஜினல் ஏரியா வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பீரியட் வரப்போ கூட உங்களுக்கு ரொம்ப எக்ஸசிவான பெயினாக இருக்கும், இது கூட ஒரு சிம்டம். செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்கலாம். ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிளாக்கேஜ் வந்து இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடுக்கும் இது ஒரு சான்சஸாக இருக்கும். அதே மாதிரி இர்ரெகுலரில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ 40 days இல்லை 60 days இல்லை 3 months வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இடையில அதாவது இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு ஸ்பாட்டிங்கோ இல்லை உங்களுக்கு வந்து ப்ளீடிங்கோ இருக்கும். இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கிறப்போவும் உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு வலி இருக்கும், இது கூட உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருந்து உங்களுக்கு வந்து என்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து இருந்திருக்கலாம். அதாவது உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்லேயே உங்களுக்கு வந்து கரு உருவாகி அதிலே வளர்ந்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ யூட்ரஸாக இருக்கிற பட்சத்தில் தான் அது கரு உருவாக உருவாக அதுக்கு ஏத்தாப்பில் அதோட அந்த யூட்ரஸை வந்து விரிச்சு அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஃபெலோப்பியன் டியூப் அப்படி இல்லை, அது வந்து அதோட சைஸ்லேயே இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு பெரிய கரு உருவாகணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து ரொம்பவே டேஞ்சர். ஸோ இதனால தான் ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குதாங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே செக் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், இது கூட ஒரு ரீசன். தேர்டு வந்து உங்களுக்கு அபார்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அபார்ஷன் ஆகியிருந்திருக்கு இல்லை மிஸ்கரேஜ் ஆகியிருந்திருக்குன்னா அது கூட உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே பிளாக்கேஜ் வர்றதுக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம், அதாவது ரீசனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டாமனில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை ஹெவியாக அடிபட்டிருந்துருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதுல கூட உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இப்போது ரெண்டு ஓவரி இருக்கும், ரெண்டு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும் இல்லையா ஒரு யூட்ரஸ்க்கு, இதில் ஒரு ஃபெலோப்பியன் டியூப் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்குது, இன்னொன்று வந்து கிளியராக தான் இருக்குது, எக் வந்து ட்ராவல் ஆகுறதுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது, அப்போ ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஓவரியிலிருந்து தான் நமக்கு எக் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல பிளாக் இருந்தால் கூட இன்னொரு ஃபெலோபியன் டியூப் மூலமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு அதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இப்போ இல்லை ரெண்டுமே உங்களுக்கு பிளாக்காக இருக்குது, ஆனால் பார்ஷியலி பிளாக்காக இருக்குது, அதாவது ஃபுல்லாக அடைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ எக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு
இடம் இருக்குது அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்கு வந்து போகும், போயிட்டு அது ஸ்பேம் கூட மீட் ஆகி அந்த இடத்துல தான் கரு உருவாகும் இல்லையா. ஸோ அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் வந்து எங்கே இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அது ஓவரியிலிருந்து ஃபெலோபியன் டியூப் கனெக்ட் ஆகிற இடத்துல, அதாவது ஸ்டார்டிங்லே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே டேஞ்சர் தான். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அங்கேருந்தே வர பட்சத்தில் உங்களுக்கு எக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். எக்கு ரிலீஸ் ஆனாலும் ஸ்டார்டிங்லே அது வந்து பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அது சென்டரில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது சர்ஜரி பண்ணி எடுக்கிறப்போ, இல்லை அந்த டியூபை வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை யூட்ரஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை நினச்சி பயந்துக்காதீங்க. இது எல்லாமே சீக்கிரமாக முடியக்கூடிய ப்ராசஸ் தான். இதனால் ரொம்ப சைடு எஃபெக்ட் அந்த மாதிரியெல்லாம் வராது. அதனால் உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு தெரியுது, உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எல்லா மந்த்தும் கண்டிப்பாக உங்களோட ஓவலேஷன் டே மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கிளிக்கே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்குதாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.